இன்னைக்கு பார்க்க போற பிசினஸ் என்ன பார்த்தீங்கன்னா எக் ப்ரொடக்ஷன் பிசினஸ் சொல்லலாம். இது மூலமா சூப்பரான ஒரு வருமானத்தை மாசம் மாசம் நம்ம தர முடியும். இதுக்கு ஒரு எந்த ஒரு அனுபவம் தேவையில்லை, இதுக்கு யாருமே எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. நீங்க யாரா இருந்தாலும் இந்த வீட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 1 hour ஒர்க் பண்ணா போதும், அதுவும் ஹார்ட் ஒர்க்லாம் இல்லைங்க, ஸ்மார்ட் ஒர்க் தான். சின்ன ஒரு ஒர்க் இருந்தால் போதும், அந்த ஒர்க் பண்ணால் போதும், உங்களுக்கு மாதம் மாதம் சூப்பரான வருமானத்தையும் இந்த கம்பெனி கொடுத்துட்ருக்காங்க. என்ன கம்பெனி பார்த்தா நீஸ்ட் ஆர்கானிக் போல்ட்ரி ஃபார்ம் சொல்லலாம். இந்த பிஸ்னஸ் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா இடங்களிலும் இவங்க ஃபார்மு வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்க சொல்லலாம். இது என்ன பிஸ்னஸ்னால் ஆர்கானிக் முறையில் முட்டையை ப்ரொடக்ஷன் பண்ணுற பிஸ்னஸ் சொல்லலாம். இது மூலமாக உங்களுக்கு ஒரு ஈஸியான ப்ராஃபிட்டையும் பார்க்க முடியும். புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ண ஒரு ஐடியா இருக்கவங்க, எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு மார்க்கெட்டிங்கும் தேவையில்லை, எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் பண்ண வேணாம், ஈஸியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய பிஸ்னஸ் சொல்லலாம். இது உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் ஒரு 100 square feet இடம் இருந்தால் போதும், நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இதற்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 1 acre 2 acre அப்படி இப்படிலாம் எதுவுமே தேவையில்லைங்க. 100 square feet இடம் இருந்தால் போதும், நீங்கள் இல்லைனா கூட உங்கள் வீட்டில் இருக்கவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். இது மூலமாக மாதம் மாதம் ஒரு சூப்பராக சைட் பிஸ்னஸ் மாரி ஒரு மாதம் மாதம் சூப்பராக ஒரு ஏர்ன் பண்ண முடியும் சொல்லலாம். நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ணுறீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கேட்குறாங்க. என்னென்னா உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் ஒரு சின்ன ஒரு ஷெட்டு மாரி போட்டு கொடுத்தினா போதும். அவங்க பார்த்தீங்கன்னா ஏன் கேட்டான் ஷெட்டு கேட்குறாங்கன்னா, இந்த மழை காலத்துலேயும் சரி வெயில் அதிகமாக இருக்கிற காலத்துலேயும் சரி, ஸோ அந்த ஷெட்டு போட்டால் ஒரு நெழல் கிடைக்கும். மழை காலத்தில் மழை பெஞ்சால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சூப்பராக பாதுகாப்பாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஷெட்டு போட சொல்கிறாங்க. கம்பெனி சைடில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, வீட்டு மொட்டை மாடியில் பண்ணை போல் அமைச்சு கோழி குண்டும் கொடுத்துருவாங்க, அதுக்கான கோழிகளும் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கிறது மட்டும் தான் வேலை. ஸோ நான் என்னென்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப கோழிகளை இது பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இது ஈஸியாக பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த கோழி குண்டுகளை நமக்கு வடிவமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. அந்த நாட்டுக்கோழிகளுக்கு தேவையான ஃபுட்டு தீனி எல்லாமே எங்கே வாங்கணும் அது ஃபுல் டீட்டெயிலும் கம்பெனி கொடுத்துருவாங்க. இது ஒரிஜினல் நாட்டுக்கோழியாக இருக்கிறதால இதுக்கு வாங்கக்கூடிய காய்கறிகள், வேஸ்டேஜ், முட்டைகள், தலைகள் எல்லாமே ஆர்கானிக் காய்கறிகள் தான் கொடுக்கணும். கம்பெனியில் இருந்து கொடுக்கப்படும் கூண்டு ஹை குவாலிட்டி, நல்ல தரமான கூண்டு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நார்மலான கூண்டுலாம் பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு துருப்பிடிக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக வரும், திடீர்னு பார்த்தீங்கன்னா கம்பி உடையிற சுச்சுவேஷன் கூட போகலாம். ஸோ இவங்க கொடுக்குற கூண்டு பார்த்தீங்கன்னா 10-15 வருஷம் வரைக்கும் லைஃப் வரும் சொல்கிறாங்க. கோழி வளர்ப்பது எல்லாருக்கும் வளர்க்கக்கூடிய ஒரு பயம் என்ன பார்த்தீங்கன்னா, திடீர்னு கோழியெல்லாம் இறந்துடும். கோழிக்கு எதனா ஒரு சீக்கு வரலாம், எதனா நோய் வரலாம், ஸோ அதனால் கோழிகள்லாம் இறந்துடும் இப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். கம்பெனி சைட்லேருந்து கோழிகளுக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டால் வெட்னரி டாக்டர் மூலமாக நமக்கான ஒரு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு வெட்னரி டாக்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம கோழிகளுக்கு ஃபுல் டீட்டெயிலும் பார்த்துட்டு ஃபுல்லாக சரி செஞ்சுட்டு தான் போவாங்க. இந்த கம்பெனி மூலமாக ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறன்னு ஒரு ஐடியா இருக்கவங்க முதல்ல கம்பெனிக்கிட்டேருந்து ஒரு 500 இல்லைன்னா 100 கோழிகளை ஃபஸ்ட்டு வாங்கி ஃபுல்லாக ஃபுல் டீட்டெயிலும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணுறீங்கன்னா ஒரு 500 கோழிகளை வாங்கினா மட்டும்தான் அந்த கம்பெனி பைபேக்கும் பண்ணுறாங்க. கோழிகளை ஈஸியாக நீங்கள் பராமரிக்க முடியும்னு சொல்லலாம். கோழிகளை பராமரிக்கும் அளவுக்கு தான் கூண்டுகள் வடிவமைக்கப்பட்டு சொல்லலாம். கோழிகளுக்கு தேவையான தண்ணீர், அப்புறம் கோழிகளுக்கு தேவையான தீனி எல்லாமே கூண்டில் எல்லாமே செட் பண்ணியிருக்கும். சரி, நீங்கள் காலையில் போயிட்டு அது தேவையான மட்டும் கொடுத்துட்டு தேவையான தண்ணீர் மட்டும் தீனி மட்டும் போட்டுட்டு வந்தால் போதும். கோழி இடுற முட்டை எல்லாமே உடையாத அளவுக்கு அதில் இருக்க அந்த செட் பண்ணியிருக்க கூண்டில் பைப்பு மூலமாகவே கரெக்டாக வந்து ஆர்டராக வந்து கரெக்டாக நின்றும், அது உடையாத அளவுக்கு தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஈவினிங் போயிட்டு அந்த முட்டைகளை எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் போதும். உங்களுக்கான காலையிலையும் மாலையிலையும் இதுதான் உங்களோட ஒர்க்கு சொல்லலாம். காலையில் நீங்கள் கோழிக்கான தீனியையும் மாலையில் போயிட்டு முட்டையை எடுத்துகிட்டு வரது தான் உங்களோட ஒர்க்காக தான் இருக்கும். கம்பெனி சைட்லேருந்து தரக்கூடிய கோழிகள் பார்த்திங்கன்னா எல்லாமே முட்டையிடும் முட்டையிட அளவுக்கு தான்
அந்த கோழிகளை நமக்கு தந்துட்டு இருக்காங்க. நார்மலாக கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா முட்டையிடறதுக்கு எவ்வளோ மாதம் ஆகும், 2 மாதம் 1 மாதம் வரைக்கும் ஆகும்னு சொல்லலாம். இந்த கோழிகள் பார்த்தீங்கன்னா 1 வாரத்துக்குள்ளேயே முட்டையிடும் தன்மை உள்ள கோழிகளை தான் நமக்கு இந்த கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 நாள்லேருந்து 1 வீக்குள்ளவே முட்டையிடும் தன்மையுடைய கோழிகள் தான் நமக்கு கம்பெனி கொடுத்துட்ருக்காங்க. இந்த கோழிகளை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் 100 கோழிகளை அது கூடவே கோழி கூண்டும் சேர்த்து 95,000 ரூபாய் சொல்கிறாங்க கம்பெனி. 100 கோழிகள் அது கூடவே கோழி கூண்டும் சேர்த்து 95,000 ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த கோழி முட்டை ஃபுல்லாகவே ஆர்கானிக் முட்டைன்னு சொல்லலாம். இதை ஈஸியாக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண முடியும், பைபேக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட வேணாம். உங்கள் நியர்பையில் இருக்க ஷாப்லேயே போயிட்டு சூப்பர் மார்க்கெட்லேயே போயிட்டு நீங்கள் இதை பற்றி சொல்லி டீட்டெயிலாக கொடுத்தீங்கன்னா போதும், அவங்களே வாங்கிப்பாங்க. இதுக்கான மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை பார்த்தீங்கன்னா 15-12 ரூபா வரைக்கும் சேல் ஆகுது சொல்லலாம். இந்த கம்பெனியில் தரக்கூடிய கோழிகள் எல்லாமே 100% முட்டை இடக்கூடிய தன்மையுடைய கோழிகள் தான் கம்பெனி நம்மக்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கோழிகள் பார்த்திங்கன்னா 15 மாதங்கள் முட்டை தரக்கூடிய மாதிரி தான் இந்த கோழிகளை நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் 15 மாதம்தான் கோழிகள் முட்டையிடும், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டவுட் வரலாம். 15 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியே அந்த கோழிகளை வாங்கிப்பாங்க. அதுக்கு பதிலாக மாற்று கோழிகளையும் அந்த கம்பெனி கொடுத்துட்ருக்காங்க. இது மூலமாக நீங்கள் சூப்பராக ஒரு ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். என்னென்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணுறீங்கன்னா அதற்கான கம்பெனியில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஃபுல்லாகவே இது டீட்டெயிலாக கொடுத்துட்ருப்பாங்க. அதற்கான அக்ரிமெண்ட்டும் இருக்கும், அதை பார்த்து ஃபுல் டீட்டெயிலாக ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க. கம்பெனிக்கிட்ட இருந்து கோழிகளை வாங்கும்போது ஃபஸ்ட்டு 45 மாதத்திற்கு எந்த செலவும் இல்லாமல் கோழிகளை கம்பெனியே கொடுத்துருவாங்க. கம்பெனி சைடில் இருந்து கான்ட்ராக்ட்டும் போட்டுப்பாங்க. இது மூலமாக சூப்பரான ஏர்னிங்ஸும் பண்ண முடியும். 45 மாதத்துக்கு கோழிகளை 15 மாதம் வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கோழிகள் பார்த்தீங்கன்னா முட்டையிடும் தன்மையுடைய கோழிகள் தான் கொடுத்துட்ருக்காங்க. அந்த தன்மை முடிஞ்சிட்டப்போ 15 மாதங்கள் முடிஞ்சிட்டப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 15 மாதம் இது போல் 45 மாதம் நம்மளுக்கு மாற்றுக்கோழியாகவே கொடுத்துட்ருக்காங்க. முட்டையிடும் தன்மை முடிஞ்ச உடனே அது போல் 45 மாதம் நமக்கு ஃப்ரீயாகவே அந்த மாற்றுக்கோழிகளை அதுக்கப்புறம் மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. அந்த கம்பெனி சைட்லேருந்து அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் வர டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழிகள் இறந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது கேட்பீங்க. கம்பெனி சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷனும் கொடுத்துட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழிகள் இறந்துடுச்சுன்னா நமக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவாங்க. கம்பெனியோட லிங்க்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவாங்க. இறந்த கோழிகளை நீங்கள் அது பிக்சர் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணால் போதும், அதுக்கான மாட்டுக்கோழிகளும் கம்பெனியே கொடுக்கலாம் சொல்லலாம். நீங்கள் யாராவது இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா குறைஞ்ச அளவில் கோழிகளை வாங்கி ஃபுல் டீட்டெயிலும் பார்த்து ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எடுத்து தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு வளர்க்க வளர்க்க தான் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக அதிகமான ஒரு கோழிகளை வாங்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. குறைஞ்ச அளவில் கோழிகளை வாங்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட்டிங் எப்படி போகுது சொல்லிவிட்டு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னு சொல்கிறேன்னா பாதி பேர் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு பாதிலே போயிடுறாங்க. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இந்த பிஸ்னஸை ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் தொடங்குங்க.